நண்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை மட்டுமே நாம தொடரணும். உங்க வெற்றிக்கு உங்க சாயப்பாவுடைய பங்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். உங்களுடைய வெற்றிகள்ல விதி அப்படின்ற கதவு மூடினாதான் நம்பிக்கை அப்படின்ற சாவி அந்த கதவை வந்து திறக்கும். இழந்துடாதீங்க, என்னைக்குமே வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நீங்க மற்றவங்களால தூக்கி எறியப்படுற அந்த சந்தர்ப்பங்கள்ல தான் உங்களை நீங்களே வளர்த்துக்கொள்ற அந்த உத்வேகம் உங்களுக்குள்ள கிடைக்கும். அதனால மற்றவங்க நம்மளை இழிவா பேசுறாங்களே அப்படின்னு என்னைக்குமே கவலைப்படாதீங்க. அது உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா வந்து இருக்கும். வாய்ப்புகள் விலகி விலகி போறதை எண்ணி என்னைக்குமே கலங்கி நிக்காதீங்க. எந்த நாளும் நம்பிக்கையே அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வெற்றியோடைய பரம ரகசியம் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீ செய்யறதை விரும்பி செய்யறதுல தான் இருக்குது. உன் உடலை உன் உழைப்பே வலிமையாக்கும், உன் மனசு காயப்படுத்தும். எந்த விஷயங்களையும் எண்ணாதீங்க. குறிப்பா தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவருடைய மனதையும் பெருசா வலிமைப்படுத்துது. உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனை அப்படின்னு நினைச்சு கலங்காதீங்க. உன் சோதனைகளை எதிர்த்து நிக்கிற அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு பெருசு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நேர்மறையான எண்ணங்கள் சோதனைகளை விரட்டி அடிக்கும். அன்பை உங்க இதயத்துல தக்க வச்சுக்கோங்க. அறிவை உங்க செயல்களால காட்டுங்க. ஆணவம் உங்க கால்களுக்கு அடியில இருக்கட்டும். தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமா இருக்கணும். இதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. நீ சந்தையில விற்கப்படுற பொருட்கள்லாம் கிடையாது. உங்களை உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதும். வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளும் சோதனைகளும் எல்லாமே வரலாம். அதை எல்லாமே நம்ம நம்பிக்கையோட எதிர்த்து போராட்டி நிக்கணும். நாளைக்கு நீங்கள் பெறும் அந்த வெற்றிக்கான படிகட்டுகளா அமையும் அது எல்லாமே. ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி சந்தோஷமான மனநிலையில தூங்குங்க. தூங்குறப்போ துக்கம், வேதனை, கஷ்டம், துயரம், நாளைக்கு பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு நினைச்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. நடக்கிறதை எல்லாம் நிச்சயமா நடக்கத்தான் செய்யும். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா நடக்கிறத மகிழ்ச்சியோட ரசிச்சு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொலைநோக்கு பார்வையோட கண்டு அந்த பிரச்சனைகளை தொலைவில் நம்ம வச்சுக்கோங்க. அது தொலைவில் வச்சே பார்த்துக்கோங்க. இப்போ மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சிறுசா இருக்கும். அந்த பிரச்சனையை கண்ணருகில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே மறைச்சிடும். அதே பிரச்சனையை தொலைவில் வச்சு பார்த்தா உலகம் முழுசும் நமக்கு சாதகமாக அமையும். சாயப்பாவினுடைய அறிவுரைப்படி நீங்கள் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்கிறப்போயும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் நிதானமாக செயல்படுங்க. வர மாத பிறப்பில் உனக்கு சாதகமாக நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில உயர்ந்த நிலைய நிச்சயமா அடைவீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நிச்சயமா நடக்கும். இந்த மாத பிறப்பும் நம் சாயப்பா தினமான ஒரு புண்ணிய தினமான வியாழக்கிழமையும் ஒன்னா வருது. நிச்சயமா உங்களுக்கு இரட்டிப்பு செய்து உங்க வீடு தேடி வந்துகிட்டே தான் இருக்கு. நம்பிக்கை பொறுமையோட இருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் பாபா. சாய் பாபா. சாய் பாபா. Ba sai ba ba sai ba ba monk ai monk ai monk ai monk